மீனாட்சி. என்னாச்சு மீனாட்சி, ஏன் ஒரு மாதிரி இங்க தனியா வந்து நின்று இருக்க? இன்னும் முகம்லாம் எப்படி வேர்த்திருக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்லடா, உடம்பெல்லாம் நல்லதா இருக்கு, மனசுதான். என்ன பண்ணுது மீனாட்சி உனக்கு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லு. எனக்கு என்னன்னு என்னால சரியா சொல்ல தெரியல. ஆனா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனப்போ என்னெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சோ, என்னெல்லாம் விஷுவல்ஸ் இமேஜஸ்லாம் எனக்கு தெரிஞ்சதோ, அதெல்லாம் இன்னைக்கும் தெரிஞ்சிச்சு. அது என்ன ஏதுன்னு நானும் எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு பாக்குறேன். ஆனா என்னால ஓரளவுக்கு மேல டீப்பா இறங்கி போகவே முடியல. ஆனா அதையும் தாண்டி நான் போகணும்னு நினைச்சா ஒரு மாதிரி பதட்டமாகி உடம்பெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்கும். எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, தலையில அடிபட்டதுனால ரொம்ப கான்சியஸா இருக்கேன்னு டாக்டர் சொல்றாரு. தலையில அடிபட்டதுனால பிரெயின் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்குமோ, மெமரி லாஸ் ஏதாவது வந்திருக்குமோன்னு யோசிச்சு யோசிச்சு நீ பயந்துகிட்டு இருக்க. அந்த பயம் உன் சப்கான்சியஸ் மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால உன்னால முடிஞ்ச வரைக்கும் பழைய விஷயங்களை யோசிச்சு உன் ஞாபகத்துக்கு கொண்டு வரணும்னு நீ பாக்குற. இதனால இயல்பு வாழ்க்கையில நீ பார்த்த பண்ண விஷயங்கள்லாம் உன் மைண்ட் அப்படியே டிஃபால்ட்டா ரீகால் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் அது ரொம்ப டீப்பா போகும்போது நீ எப்பவோ கேட்ட கதைகள், எப்போவோ பார்த்த சம்பவங்கள், படங்கள், படித்த புத்தகங்கள், இதெல்லாத்தையும் பற்றி உன் மனசு யோசிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரே டைமில் உன் மைண்டில் ஓடிட்டு இருக்கும்போது அது ஒரு கிளியர் இல்லாத விஷுவலாவோ ஒரு இமேஜாவோ அப்பப்போ உன்னோட விஷுவலில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. என்னடா இவன் டாக்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானேன்னு பார்க்குறியா? இதெல்லாம் டாக்டர் சொன்னது தான், இல்லைனா இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்? நினைச்சி அதனால் நீ எதையும் நினச்சி மனசு போட்டு குழப்பிக்காமல் ரிலாக்ஸாக இரு, நல்லா ரெஸ்டடு, எல்லாம் சரியாக போய்டும். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டா. அப்படி நான் பார்த்த விஷயங்கள், என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் ரீகால் ஆனால் பரவாயில்ல. ஆனால் எனக்கு இப்போ தெரியறதெல்லாம் என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் பார்க்காத விஷயங்க. இதெல்லாம் இப்போதான் என் வாழ்க்கையில் முத தடவையா நான் பாக்குறேன் கேக்குறேன். அதுதான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அததான் மீனாட்சி நானும் சொல்றேன், தலையில அடிபட்டதுனால உன் சப்கான்சியஸ் மைண்ட்ல எதையோ கற்பனையா யோசிச்சு ஒரு கனவு மாதிரி உனக்கு அதை தெரியப்படுத்துது. பொதுவா நம்மளோட கனவுல முன்ன பின்ன சம்பந்தம் இல்லாத எவ்வளவோ விஷயங்களை பார்ப்போம் இல்லையா, பெரும்பாலும் அது ஒரு கோர்வையா கூட வராது. அந்த மாதிரி ஒரு காட்சி தான் உன் கண்ணுக்கு வந்துட்டு போகுது. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, கனவு தூங்கும்போது வரும், உனக்கு இந்த காட்சி சத்தம் இல்லாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது வருது, அவ்வளோதான்.